இன்றைய பாக்கியலட்சுமி சீரியலில் பாக்யா தன் ஹோட்டலுக்கு வர அங்கே அமிர்தாவும் செல்வியும் போன விஷயம் என்னாச்சு, மீட் பண்ணாங்களா, அவங்க ரெண்டு பேரும் ஏதாவது பேசினாங்களா, என்னதான் முடிவெடுத்திருக்காங்க என்று அமிர்தா கேட்க, அதற்கு பாக்யா அமைதியாக இருக்க, செல்வி அக்கா நீங்க போட்ட திட்டம் இது வேலைக்கு ஆகலையா, சரி அவங்க அப்பா எதுவும் துரத்தி விட்டாரா என கேட்க, நம்ம நினைச்சது எல்லாம் நடந்துச்சு, ஜெனியும் செழியனும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க, அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு தான் நான் இங்க வரேன் என்று சந்தோஷமாக சொல்கிறாள் பாக்யா. நிஜமாவா, எப்படி நடந்துச்சு என்று செல்வியும் அமிர்தாவும் கேட்க, 2.5 மணி நேரம் படமா ஓடுச்சு, லவ் சென்டிமெண்ட் எமோஷன் ஆக்ஷன் எல்லாமே அந்த படத்துல ஓடுச்சு என விளக்கமாக சொல்றாங்க பாக்யா. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குமா, அதெல்லாம் சரி பாட்டி என்ன சொன்னாங்க என அமிர்தா கேட்க, அவங்க கோபப்பட்டாங்க, முகத்தை திருப்பி வச்சுட்டு எங்கேயோ பார்த்து உட்கார்ந்து இருந்தாங்க, ஆனா இது எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு தான் இருந்தது, குட்டி பாப்பாவை பார்த்த உடனே எல்லாத்தையும் மறந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்று பாக்யா சொல்ல, அமிர்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, எனக்கு உடனே வீட்டுக்கு போகணும் போல இருக்கு என்று சொல்றாங்க. உடனே செல்வி பாக்யா பட்ட கஷ்டத்தை எல்லாம் எழில் இடமெடுத்து சொல்லிவிட்டு, இப்படி ஒரு அம்மா கிடைக்கிறதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் தம்பி தெரியுமா என்று பாக்யாவை பெருமையாக பேசுகிறார் செல்வி. அடுத்ததாக ராமூர்த்தி மற்றும் பாக்யா என இருவரும் செழியன் ஜெனி சேர்ந்த விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது கிச்சனில் இருந்து ராதிகாவும் இதை கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதே போல சோஃபாவில் உட்கார்ந்து இவர்கள் பேசுவதை கேட்ட ஈஸ்வரி எழுந்து வந்து, செழியனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு நான் பேசினதுனாலதானே இந்த பிரச்சனை தீர்ந்திருக்கு, நான் என்ன பேசினா என்ன, இந்த வீட்டுல என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியும், அதனால தான் நான் செழியனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு பேசினேன் என்று கதையை மாற்றி பேசுகிறார். பிறகு ராதிகா பாக்யாவிடம் கிச்சனில் சமைத்துக் கொண்டிருக்கும் போது பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போது நீங்க செழியன் ஜெனியை சேர்த்து வைக்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க, ஆனா அத்தா அதெல்லாம் அவங்க செஞ்ச மாதிரி பேசிட்டு போறாங்களே, உங்களுக்கு கோபமே வரலையா என்று கேட்க, அதற்கு பாக்யா இதெல்லாம் என்ன புதுசா, எனக்கு பழகி போச்சு, நம்ம அத்தை தானே என்று ஈஸியாக எடுத்துப்பேன் என்று சொல்ல, என்னது நம்ம அத்தையா என்று ராதிகா கேட்க, அதற்கு பாக்யா சிறிதபடியே எனக்கு வேலை இருக்கு என்று சொல்லி சமைக்க தொடங்கி விடுகிறார். அடுத்த கட்டத்தில் பாக்யா சமையல் முடிச்சுட்டு யாருமே சாப்பிட வரல என்பதால் மேலே வந்து பார்க்க, அங்க ரூமில் செழியன் ஜெனி இனியா எழில் அமிர்தா நிலா பாப்பா என்று எல்லாரும் ஒன்றா இருந்து சந்தோஷமாக பேசிக் கொண்டிருக்கின்றனர். அதை பார்த்த பாக்யா ஆனந்த கண்ணீர் விடுகிறார். அப்பொழுது செழியன் கீழே வந்து எல்லாத்துக்கும் நீதாமா காரணம் என்று நன்றி சொல்லி கட்டிப்பிடித்து கண் கலங்குகிறார். இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.